உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த இடத்த பார்த்ததுமே நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே பல பேர் இது என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம லண்டன் அட்ராக்ஷன் எபிசோடில் நம்ம பார்க்க போகிற இடம் டவர் பிரிட்ஜ் அண்ட் லண்டன் பிரிட்ஜ். லண்டன்னாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது இந்த லண்டன் பிரிட்ஜு தான். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பிரிட்ஜை தான் நம்ம லண்டன் பிரிட்ஜ்னு இவ்வளோ நாளாக நினச்சிட்ருக்கோம். இங்கே வரதுக்கு முன்னாடி கூட நான் அதை லண்டன் பிரிட்ஜுன்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இது பேர் லண்டன் பிரிட்ஜ் இல்லை டவர் பிரிட்ஜுன்னு. நான் இப்போ இங்கே நின்று பேசிகிட்ருக்க இந்த பிரிட்ஜு பேர் தான் லண்டன் பிரிட்ஜ். இந்த லண்டன் பிரிட்ஜ்லேருந்து பார்க்கும்போது அந்த டவர் பிரிட்ஜோட அழகை தூரத்துலேருந்து ரொம்ப நல்லாவே பார்க்க முடியும். இந்த லண்டன் பிரிட்ஜில் இருந்து டவர் பிரிட்ஜை க்ளோஸாக போய் பார்க்கணுன்னா ரெண்டு சைட்லேயும் நடந்து போக வழி இருக்கும். அந்த வழியை குயின்ஸ் வாக்குன்னு சொல்லுவாங்க. குயின்ஸ் வாக்கில் நடந்து போயிட்டு தேம்ஸ் நதியையும் அதை சுற்றி உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் பில்டிங்ஸையும் பார்த்து ரசிக்க முடியும். நான் சொன்ன குயின்ஸ் வாக் இது தான். இதில் நடந்து போயிட்டு வழியில் உள்ள ஹேஸ் கேலரி, தேம்ஸ் நதி மேலே இருக்கிற ஹச்எம்எஸ் பெல்ஃபாஸ்ட் போர்க்கப்பலோட வரலாறு, இந்த டவர் பிரிட்ஜை ஏன் இங்கே கட்டினாங்க, அதோட நோக்கம் என்னங்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னும் பேசலாம். லண்டனில் 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் தான் வணிகம் அதிகமாகிட்டு இருந்த நேரம். அப்போது கிழக்கு லண்டனில் இருந்து மேற்கு லண்டனுக்கு தேம்ஸ் நதி மேலே வணிகம் சார்ந்த பொருட்களை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு யோசித்தப்போ கட்டினது தான் இந்த டவர் பிரிட்ஜ். இதை மாதிரி வணிகம் தொடங்கப்பட்ட அந்த காலத்தில் மொத்தமாக தேம்ஸ் நதி மேலே 5 பிரிட்ஜு கட்டியிருந்திருக்காங்க. அந்த 5 பிரிட்ஜில் இந்த டவர் பிரிட்ஜ் மட்டும்தான் ரொம்ப முக்கியமான அட்ராக்ஷனாக இருக்குது. லண்டனில் முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்கிற இந்த டவர் பிரிட்ஜ் கீழே இருக்கிற தேம்ஸ் நதி மேலே போகிறதுக்கு பல போட் சர்வீஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் அந்த உபர் போட் சர்வீஸ். தேம்ஸ் கிளிப்பர்ஸ்னு சொல்லப்படுற அந்த உபர் போட்டுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த நதியை ஒட்டி இருக்கிற முக்கியமான இடங்களில் போட்டில் இருந்தே உங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க. டவர் பிரிட்ஜுக்கு போனவங்க யாருமே இந்த போர்க்கப்பலை பார்க்காம வந்திருக்க மாட்டாங்க. லண்டன் பிரிட்ஜுக்கு கீழே ரிவர் தேம்ஸில் நிற்கிற இந்த கப்பல் பேர் ஹச்எம்எஸ் பெல்ஃபாஸ்ட். டைட்டானிக் ஷிப்பை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைட்டானிக் ஷிப் உருவாக்கப்பட்ட இடமும் இந்த ஹச்எம்எஸ் பெல்ஃபாஸ்ட் கட்டப்பட்ட இடமும் ஒரே கப்பல் தளத்தில் தான். இந்த ஹச்எம்எஸ் பெல்ஃபாஸ்ட் க்ரூசர் உருவாக்கப்பட்ட இடம் பேர் தான் பெல்ஃபாஸ்ட். அதாவது நார்தர்ன் ஐலாண்டில் பெல்ஃபாஸ்ட்டுங்கிற பிளேஸில் ஹாலண்ட் அண்ட் உல்ஃப் கப்பல் தளத்தில் கட்டி முடித்து 1938 தான் ஃபஸ்ட்டு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஷிப்பை உருவாக்கப்பட்ட இடத்த வச்சு தான் ஹிஸ் மெஜஸ்டி ஷிப் பெல்ஃபாஸ்ட்னு பேர் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதை சுருக்கி ஹச்எம்எஸ் பெல்ஃபாஸ்ட்னு சொல்லியிருந்திருக்காங்க. 25 இயர்ஸ் ஆக்டிவ் சர்வீஸ்க்கு அப்புறமா அது இம்பீரியல் மியூசியமில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தேம்ஸ் ரிவருக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ மியூசியம் அண்ட் காஃபி ரெஸ்டாரண்ட் பாராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிரிட்ஜு கிட்டே இருக்கிற ஒரு அழகான பிளேஸ் தான் இந்த ஹேஸ் கேலரியா. அலெக்சாண்டர் ஹேங்கிற ஒரு மெர்ச்சண்டால உருவாக்கப்பட்டது அந்த கேலரியா. லண்டனுக்கு 18ஆம் நூற்றாண்டு காலங்களில் பல்வேறு நாட்டிலிருந்து டீ இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அப்படி இறக்குமதி செய்யப்பட்ட டீ எல்லாம் இந்த இடத்துல தான் சேமித்து வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் லண்டனுக்கு பல்வேறு இடங்களுக்கு அதெல்லாம் சப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. லேடர் ஆஃப் லண்டன் சொல்லப்பட்ட அந்த கேலரியாவை இப்போ ரெஸ்டாரண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டவர் பிரிட்ஜை சுற்றி உள்ள இடங்கள் தான் இதெல்லாம். நம்ம பிரிட்ஜுக்கு ரொம்ப நியரராகவே வந்துட்டோம். தேம்ஸ் ரிவர் மேலே வணிகத்துக்காக 5 பிரிட்ஜு கட்டியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த 5 பிரிட்ஜில் இந்த பிரிட்ஜை மட்டும்தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த பிரிட்ஜை கட்டினா நதி மேலே போகிற பெரிய பெரிய கப்பலெல்லாம் கீழே போகணும் இல்லையா, அதுக்காக ஹைட்டான கப்பலெல்லாம் போகும்போது இந்த பிரிட்ஜு ஓப்பன் ஆகும். அந்த டைமில் ரெண்டு சைட்லேயும் ரோட் டிரான்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. பிரிட்ஜு க்ளோஸ் ஆனதும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த பிரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளாகு பறந்துட்டுருக்கும். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஃப்ளாக், இன்னொன்று வந்து சிட்டி ஆஃப் லண்டனோட ஃப்ளாகு. இந்த நதியை சுற்றி உள்ள இடங்கள்லாம் எப்படி இருக்கும், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் எந்த பிளேஸில் இருக்குங்கிறத காமிக்கிற மாதிரி இந்த மெட்டலாலான மாடல் அங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போ அதுதான். இந்த பிரிட்ஜை சுற்றி நிறைய இம்பார்ட்டண்டான பில்டிங்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் நீங்கள் இப்போ ஹைட்டாக பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த பில்டிங். இந்த ஸ்கைஸ்கிராப்பர் பேர் ஷார்டு. இது தான் வந்துட்டு யூகேலே டாலஸ்ட் பில்டிங், செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் இந்த யூரோப். இந்த பிரிட்ஜை கிட்டே இருக்கிற இன்னொரு ஸ்கைஸ்கிராப்பர் தான் இந்த வாக்கி டாக்கிங்கிற இந்த பில்டிங். இந்த பில்டிங்கோட டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்கை கார்டன் இருக்குது. அந்த ஸ்கை கார்டன்லேருந்து லண்டனோட வியூவை ரொம்ப அழகாகவே பார்த்து ரசிக்க முடியும். பிரிட்ஜோட ஒரு சைடில் உள்ள இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்துட்டோம். இப்போ பிரிட்ஜு மேலே இப்போ ஏறுறதுக்கு சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி பிரிட்ஜு மேலே உள்ள ஒரு அட்ராக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவரோட அந்த சைடில் இருக்கிற டவர் ஆஃப் லண்டன் கேசிலை பார்க்கலாம் வாங்க. இந்த பிரிட்ஜை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா சைடில் மெட்டல்ஸ் எல்லாம். இனிஷியல் டேஸில் அது சாக்லேட் ப்ரௌன் கலரில் தான் இருந்திருக்குது. 1977 குயின் எலிசபெத் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்காக ஒயிட், ரெட் அண்ட் ப்ளூவில் பெயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க.
அதுக்கப்புறமா 2010ல் இப்போ மெயின்டைன் பண்ணுற ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன்ங்கிற நர்சரி ரைம்ஸை யாருக்கும் தெரியாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ரைம்ஸில் வர பிரிட்ஜ் இந்த தேம்ஸ் ரிவரை கிராஸ் பண்ணுற லண்டன் பிரிட்ஜு தான். ஆனால் அந்த ரைம்ஸோட ஆர்ஜின் யூகே கிடையாது. 1879ல் யுனைடெட் ஸ்டேட்ஸில் டாமி டம்புங்கிற ஒரு பாயிண்ட் தான் எழுதினார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம கிட்ஸுக்காக பாடி ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற ஒரு பிளேஸை தனித்தனியாக தானே பார்த்தோம். இந்த பிரிட்ஜிலேருந்து டாப் வியூவை எல்லா பிளேஸும் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். வாங்க அதை பார்த்து ரசிக்கலாம். மேலேருந்து பார்க்கும்போது ஃபுல் வியூ இப்படி தான் தெரியும். சைடுலெல்லாம் நடந்து போகிறாங்க இல்லையா, அதுதான் அந்த குயின்ஸ் வாக்குன்னு சொன்னேன். இது வந்து பெடஸ்ட்ரியன் வாக்கு, ரெண்டு சைடுமே இது மாதிரி இருக்கும். இந்த வியூவை இங்கேருந்து பார்க்குறதோட இன்னொரு டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்க முடியும். ஆனால் அது ஃப்ரீ கிடையாது, டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் லண்டனில் ஒரு டாப் மோஸ்ட் அட்ராக்ஷன் தான். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, நடந்து போகிற வே மாதிரி பிரிட்ஜ் மேலே தெரியுது இல்லையா, அதுதான் அந்த பிளேஸு. இது போகிறதுக்கு சைடில் வழி இருக்கும், டிக்கெட்டும் எடுக்கணும். எக்ஸ்ப்ளோர் இன்சைட் டவர் பிரிட்ஜ்னு இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்க்கு போனால் டிக்கெட்ஸ் எல்லாம் தருவாங்க. இதோட டிக்கெட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிரிட்ஜுக்கு இன்னொரு சைடு இருக்கிற யூகேல ரொம்ப முக்கியமான ராயல் பேலஸாக இருக்கிற டவர் ஆஃப் லண்டன் கேசலில் பார்க்கலாம் வாங்க. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கேசலில் தான் விலை மதிப்பில்லாத அந்த கோஹினோர் வைரம் பதிக்கப்பட்ட அந்த கிரீடத்தை பாதுகாத்து வராங்க. அந்த கிரீடம் மட்டும் இல்லாமல் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த அரச குடும்பத்தினர் பயன்படுத்திய எல்லா கிரீடமும் இந்த கிரவுண்ட் ஜுவல்ஸுங்கிற அறையில் தான் வச்சுருக்காங்க. நம்ம யூகேல இருந்தோம்னா நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் போய் நம்ம அதை லண்டன் அட்ராக்ஷன்ஸை பார்த்துக்கலாம். சப்போஸ் டூரிஸ்ட்டாக வந்தோம்னா அவங்க ஷார்ட் பீரியடில் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா, அவங்களுக்காக வந்துட்டு நிறைய லண்டன் சைட் சீயிங் பஸ்ஸஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி லண்டன் மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிற சிட்டி டூர் பஸ்ஸஸ் தான் இதெல்லாம். இதை மாதிரியான பஸ்ஸஸ்லாம் சிட்டியை விட்டு வெளியிலலாம் அழைச்சிட்டு போக மாட்டாங்க. சிட்டி ஆஃப் லண்டன் உள்ளே இருக்கிற மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஒரே நாள்லேயோ இல்லை ஆஃப் டேலேயே உங்களுக்கு சுற்றி காமிச்சிருவாங்க. சில டூர் பஸ்ஸில் உள்ளேயே ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை மாதிரியான ஒரு பஸ்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த லண்டன் அட்ராக்ஷன் எபிசோடில் எங்களோட சேர்ந்து டவர் பிரிட்ஜை பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி. தமிழால் இணைவோம், நல்லவை மட்டுமே பகிர்வோம்.